புதுச்சேரியில் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது உடற்கூறு ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து ஆங்காங்கே மக்களின் போராட்டம் தன்னெழுச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில், சிறுமி கொலைக்கு நீதி கேட்டு நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் தொடர்பாகவும் பெற்றோர்களிடத்தில் ஆறுதல் கூறுவதற்காகவும் முதலமைச்சர் ரங்கசாமி சிறுமியின் பெற்றோரை சந்தித்து பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளமுகன் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். இளமுகன், இப்போ உடற்கூறாய்வுல பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது, போராட்டங்கள் ஒருபுறம் தன்னிச்சையாக நடைபெற்று வருகிறது, தகவல்கள் என்ன? தற்பொழுது சிறுமியின் பெற்றோர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அனைவரும் முதலமைச்சரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் பொறுத்தவரை யார் தவறு செய்தாலும் வந்து கடும நடவடிக்கை எடுக்க டிஜிபியிடம் உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான நிவாரணம் வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்கும். குற்றவாளிகளை ஒருபோதும் தப்பிக்க முடியாது. அரசு கடுமையான இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் என்று அந்த பெற்றோரிடத்திலும் சட்டமன்ற உறுப்பினரிடத்திலும் தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது உள்துறை அமைச்சரான நமச்சிவாயம் உடன் இருக்கிறார். இதே போல சமூகநலத்துறை அமைச்சரான தேனி ஜெயக்குமார் இருக்கிறார். இதே போல சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர் சந்திப்பின் போது இருக்கிறார்கள். அவருடைய குழந்தையின் தந்தையிடம் முதலமைச்சர் ஆறுதல் கூறியிருக்கிறார். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். அதே நேரத்தில் பிரேத பரிசோதனை தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. அதில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. மேலும் வந்து சிறுமி உடலில் பல இடங்கள் காயம் இருப்பதையும் அங்கிருள்ள மருத்துவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் பிரேத பரிசோதனையான முழு அறிக்கை வந்த பிறகுதான் மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமை என்னவென்று தெரிய வரும். இளவமுதன், இப்போ போராட்டங்கள் ஒருபுறம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில மக்கள் தரப்புல இருந்து என்ன கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது? இப்ப இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? நிச்சயமாக இப்போ காவல்துறை தரப்பில் சொல்வது என்னவென்றால், இருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டது, அவர்கள் மட்டும்தான் குற்றவாளியாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். போராட்ட களத்தில் இருக்கும் மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் கூறுவது என்றால், குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், அல்லது குற்றவாளி எங்களிடம் ஒப்படைங்கள், நாங்கள் குற்றவாளிக்கு தண்டனை வழங்குகிறோம், அப்படி வழங்கினால் மட்டுமே அடுத்தவருக்கு பயம் ஏற்படும். புதுச்சேரி பொறுத்தவரை போதை நகரமாக மாறிவிட்டது. கஞ்சா அப்படின் போன்றவை அதிக அளவில் கிடைக்கிறது. இது குற்றத்தின் காரணமாக தான் சென்று சிறு வயதில் இருக்கும் பல குற்றவாளிகள் இதை சாப்பிட்டு குற்ற சம்பவங்கள் ஈடுபடுகிறார்கள். அதனால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றங்களை தடுக்க வேண்டும், போதை நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள்.